அயலி, நான் எப்போது போல உங்கள் டிஎஸ் சார் ஒரு ஒரு அருமையான கேரக்டர். இந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். காமெடி கலந்த கேரக்டரு, அது மாதிரி கருத்து அளக்கும் மிக்க கேரக்டரு. தொடர்ந்து பாருங்க. ஒரு பெண் அடிமைத்தனத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு 3 to 4 hours புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. டைரக்டர் முத்துக்குமார் அருமையாக புரிய வச்சுருக்காரு. அதை நீங்கள் இந்த படத்தை வெப்சீரீஸில் தியேட்டரில் வர்றதை விட வெப்சீரீஸில் இருந்தால் நீங்கள் இதை ஒரு 100 trip 200 trip போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ், பெண்ணடிமையை வந்து இவ்வளோ தத்துருவமாக நம்ம வந்து எடுத்து, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு விதின்னு ஒரு படம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம். அதுக்கப்புறம் இதுதான் பெண்ணடிமையை வந்து ஒரு படிப்பை பற்றி ஒரு தெளிவான ஒரு படமாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து வெப்சீரீஸில் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் நடக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு பப்ளிக் மெசேஜை வந்து படம் எடுக்கிறாங்க. இந்த பப்ளிக் மெசேஜ் இன்றைக்கி வந்து ஒரு பில்டப் ஷாட்ஸோ அதுவும் இதுவும் எடுத்துக்கிட்டு இருக்க காலம் போய் ஒரு கருத்தை ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் மெயின் சேனல் தான். ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த பெண்ணுரிமை வந்து வளர்ந்த நாடுகள் வந்து பெண்களுக்கு, இன்னைக்கு மலேசியா இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பல வளர்ந்த நாடுகள் பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்து அவங்களையும் இந்த படிக்க வச்சு இந்த வேலை பளுவெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அவங்களையும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப்பில் கொண்டு வராங்க. ஒரு வாழ்க்கைங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது. நம்ம ஆணு மட்டுமே இருக்கிறோம், பெண்ணை அடிமை பணம் பண்ணுறோம், கட்டுப்பாடாக பண்ணுறோம் அப்படிங்கிற உலகம் வந்து இருந்த காலங்கள் உண்டு. ராமாயண மகாபாரத காலத்தில் படிதாண்டால் பத்திரி அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அந்த நிலை மாறி இன்னைக்கு கற்காலம் கலியுகத்தில் பெண் அடிமைத்தனம் வந்து ஒழிக்கப்பட்டு அது சொல்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் தேவைப்படுது. படத்தில் கூட இவ்வளோ தூரம் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் இது வெப்சீரீஸ்னால தான் முடியும். ஏன்னா அந்த காலத்தில் சினிமாங்கிறது ஒரு மக்களாட்சியை வந்து 4 மணி நேரத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கருத்தை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் எம்ஜிஆர் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சிங்கிற ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகும் ஒரு படத்துக்கு. அதே மாதிரி இந்த இது வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்து சேனலில் ஜி5 கார்பரேஷனை உட்காந்து பார்த்து அந்த சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கம் அந்த படம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி மூடப்பழக்க வழக்கங்களையும் இருக்கிற கருத்துக்களையும் ஒழிக்கிறதுக்கான படம். தொடர்ந்து பாருங்கள்.